பிரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே த்ரயிமயாய திருகுணாத்மனே நம ஸோ நம்ம வர்ணனத்தில் தான் இருக்கோம் போன கிளேஸில் போன கிளாஸில் அந்த கஞ்சுகுபிஹி அதிஷ்டிதேன சமூபேத்த அபியந்தரம் அதோடு முடித்தோம் இப்போ வந்து அடுத்தது ஜலதர சனாதம் இவ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா படிக்கும் யார் படிக்கிறேன் ம் படிக்கோ ஜாதம் இவ கிருஷ்ண அகுரு தூம பட்டலைஹி சனிஹாரம் ஜலதர சனாதம் இவ மேலும் அந்த ராஜகுலம் அந்த ராஜபிரசாதம் எப்படி இருக்கு அப்படின்னா கிருஷ்ணா குரு கிருஷ்ண அகுரு தூம பட்டலைஹி கிருஷ்ண அகருங்கிறது கருப்பான அந்த சாம்பிராணி புகை தூமம் அதனுடைய ஒரு இது இருக்குது அந்த தூம புகை அது அதனால் ஜலதர சனாதம் இவை ஜலதரம்னா மேகம் மேக கூட்டங்கள் மூடின்றிருந்தால் எப்படி கருப்பாக காணப்படுமோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ராஜகுலத்தில் வந்து என்ன அப்படின்னா இந்த சாம்பிராணினுடைய புகையினால் சூழப்பட்டதின் காரணத்தினால் ஜலதர சனாதம் இவ அந்த ஜலதரம் மேகத்தினுடைய கூட்டம் போல் காணப்படுகின்ற இந்த ராஜகுலம் அதுக்கப்புறம்

ம் ஸோ வந்து சனீஹாரம் இவ அதாவது என்ன அப்படின்னா அந்த அந்த யாம யாம கட்டான்னு இருக்குது இல்லையா யாம குஞ்சர கட்டானா இந்தந்த க்ஷணத்துக்கு இந்தந்த டைம்க்கு இந்தந்த யானைகள் இருக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு ஒரு பிரகாரத்துக்கும் ஒரு ஒரு பிரகரத்துக்கும் ஸோ அந்த மாதிரி பிரதி பிரகரம் அங்கே வந்து மா சேஞ்ச் ஆகின்ற மாறுகின்ற அந்த யானைகளினுடைய அந்த தும்பிக்கை அதிலிருந்து என்ன வருது அப்படின்னா வெளிவருகின்ற ஜலபிந்துக்கள் அந்த ஜலபிந்துக்களினுடைய சமூகமானது எப்படி தெரியிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஹிம கணங்கள் அந்த பனித்துளிகள் வந்து அப்படியே மழையா பொழிகிற மாதிரி காணப்படுகிறதா புரியுதா ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க யானை தன்னுடைய சுண்டத்தை மேலே தூக்கிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுண்டம் மேலே போகும் அதுல வந்து ஜலம் இருந்தது அப்படின்னா அந்த டிராப் வந்து அப்படியே தெளிக்கும் அது தெளிக்கும் போது அது வந்து மழை மாதிரி காணப்படும் சரியா ஸோ சனிஹாரம் சனிஹாரம் இவ யாம குஞ்சர கட்டா கர சீக்கரைகி அதனுடைய யாம குஞ்சரம் அப்படிங்கிறது அந்த யாமத்தில் வர குஞ்சரங்கள் யானைகள் அந்த யானைகளினுடைய கட்டா அப்படிங்கிறது சமூகம் அது வந்து அந்த சமூகத்திலிருந்து அந்த சமூகத்தினுடைய கரம் கைகள் அந்த கைகளினுடைய சீக்கரைகி சீக்கரங்கிறது ஜலகணம் ஜலத்துளிகள் அந்த ஜலத்துளிகளினால் சனீஹாரம் ஒரு ஒரு ஹிமத்தோட ஹிமத்தோட இருக்கின்ற ஒரு மழை பொழியறது போல அங்கு காணப்படுகிறது சரியா அதுக்கப்புறம் மேல சநிஷம் இவ வீதிகா வீட்டி ஆஹ் இவ தமால வீத்திகா அந்தகாரைகி தமால வீத்திகா வீத்திக்கானா உங்களுக்கு ஸ்ரேணி வரிசை அந்த தமால விரங்களுடைய வரிசை அங்கே இருக்குது அவைகளினால் தமால விருஷங்களே உங்களுக்கு கருப்பாக இருக்கும் இந்த இலைகள் ஸோ அந்த கருப்பாக இருக்கின்ற அந்த தமால விரங்களுனுடைய கூட்டம் வரிசை அந்த வரிசையினால் இருட்டாக்கப்பட்டதினால் அந்த காரணங்களினால் அந்த ராஜகுலம் எப்படி காணப்படுகிறது சன்னிஷம் இவ ராத்திரி போல காணப்படுகிறது நிஷயா சகிதம்னு அர்த்தம் சனிஷம்னா சரியா ஆ அதுக்கப்புறம்

தா இது வந்து நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது நட்சத்திரங்களோட கூட்டத்தோடு இருக்கின்ற மாதிரி இருக்கிறது இதில் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு அப்ஜெக்ட் வந்து பிரகாஷ் மாமா உங்கள் புக்குலேயும் புக்குலேயும் கிடையாது ஜெய்சங்கர்லால் திருப்பாட்டியில் அது இல்லாத காரணத்தினால் இது கிருஷ்ணமோகன்லேருந்து படிக்கலாம் சரியா சவர்ஷா சமயம் இவை இருக்கா பிரேமா உங்களுக்கு மாதிரி இருக்கு இதுல ரெட்மீல இருக்குது ஆ உங்களுக்கு இருக்கு இதுல இல்ல சமயம் இது தார தாராக்கி தாராகி சவர்ஷா சமயம் இவ ஆமா தாரா கிருஹம் அந்த இது தண்ணிய வந்து அனவர்த்த வாரி வர்ஷக யந்திரகி அப்படின்னா ஃபவுண்டன்னு வச்சுக்கோங்க இடைவிடாமல் அந்த ஜலத்தை வந்து அது பொழிஞ்சுட்டுருக்கு அந்த மாதிரி அந்த பவுண்டன்னால எப்படி காணப்படுறது அப்படின்னா சவர்ஷா சமயம் இவ வர்ஷா காலம் எப்படி இருக்குமோ அது போல காட்சி அளிக்கிறது சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேல படிக்கும் என்ன அப்படின்னா பிகி மயூர எஷ்டி பிகி தங்கத்தால் ஆக்கப்பட்ட அந்த மயூரங்கள் வந்து உட்காரத்துக்கு ஒரு எஷ்டி ஒரு கம்பு மாதிரி பண்ணிருக்கா அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா சட்டில் லதம் ச ச தட்டில் லதம் இவ அப்படியே மின்னல் அது போல காட்சியளிக்கிறதாம் சரியா ஆ ஒரு நிமிஷம் சரியா சார் இந்த மாதிரி மயூரங்கள்னால் மயூரங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற காரணத்தினால் ஸ்வர்ணமயத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு இது போல் இருக்கான் அதனால் அங்கே வந்து வித்தியுல்லதா அந்த இதோட தட்டித்தோடு இருக்கிற மாதிரி மின்னலோடு இருக்கின்ற மாதிரி அந்த இடம் காணப்படுகிறது சரியாக்கா மேல அடுத்தது அந்த சால பஞ்சிகா விஹினா எதர் நீங்க வந்து கல்ச்சர் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லன்னா அங்க அங்கங்கேயும் இந்த இதுன்னு சொல்லுவா தெரியுமா அது பேர் என்ன க கட்புத்திலின் வா ஹிந்தியில அந்த மாதிரி பொம்மைகள் அவைகள் அங்கங்கே இருக்கின்ற காரணத்தினால ச கிரக தெய்வத்தம் இவ வீட்டில் வைக்கப்பட்ட அந்த சிலைகள் போல இல்லைன்னா வீட்டில் நம்ம அங்கங்கேயும் சில இடத்துல ஃபேன்சியா சுவாமிகளை மாட்டி வைக்கிறோம் இல்லையா அது போல அந்த ராஜபவனம் காணப்படுறது சரியா ம் அதுக்கப்புறம் அது வந்து எப்படின்னா சிவபவனம் இவை துவாரத்துல எப்படி வந்து சிவனுடைய பவனத்துல வந்து அந்த வாசல்ல வந்து அந்த கணங்கள் அந்த கணங்கள் நிப்பாளோ பூதகணங்கள் அதுபோல இங்கே துவாராவஸ்தித வா வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற தண்டபாணி பிரதிகார ககணம் கணம் அந்த தண்ட கையில் வந்து தண்டத்தை வச்சுருக்கிற அந்த பிரதீஹார கணங்களோடு இருக்கின்ற சிவபவனம் ஈவ ராஜகுலம் அஸ்தி அந்த சிவபவனத்தை போல இந்த ராஜகுலம் காட்சியளிக்கிறது சரியா எப்படி வந்து இவருடைய சிவனுடைய அந்த அவருடைய கோவிலோ அவருடைய வீட்லயோ அதனுடைய என்ட்ரன்ஸ்ல எப்படி வந்து கையில வந்து அந்த துவாரபாலக கணங்கள் நிப்பாளோ அதே மாதிரி இங்க வந்து இந்த இவா வந்து நிக்கிறான் இந்த பிரதிகார கணங்கள் வந்து நிக்கிறான் சரியா கவி உத்கிருஷ்டம் இவ உம்யமான உத்கிருஷ்ட கவி கத்தியம் இவ ஒரு உத்கிருஷ்டமான கவியினால் எழுதப்பட்ட ஒரு கத்தியத்தை போல என்ன அப்படின்னா கவி கத்தியத்துக்கு என்ன சொல்றார் இப்ப வந்து ரெண்டு ரெண்டு அர்த்தத்துக்கு போகிறது விவித வர்ண ஸ்ரேணி பிரதிபாத்தியமான அநேக அபிநவ அர்த்த சஞ்சயம் விவித வர்ணங்கள் பலவிதமான எழுத்துக்கள் அந்த வர்ணங்கள் அந்த எழுத்துக்கள் அதனுடைய ஸ்ரேணின வரிசை அந்த ஸ்ரேணியினால் பிரதிபாத்தியமான சொல்லப்பட்ட அநேக அபிநவ அர்த்த சஞ்சயம் பலவிதமான புதிய அர்த்தங்களோடு ஒரு அர்த்தங்களோடு இருக்கின்ற ஒரு குவியல் அது வந்து எப்படி வந்து ஒரு உத்கிருஷ்ட கவி கவி கத்தியத்தில் இருக்குமோ ரொம்ப வந்து ஒசந்த ஒரு கவியினால் பிரணீத்தம் அதாவது காதம்பரி மாதிரி ஒரு கத்திய பாட்டம் அதில் எப்படி வந்து அப்படியே விடாமல் வர்ண வர்ணங்களனுடைய யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதாவது கண்டினியூஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சமஸ்த பதம் இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி பலவிதமான வர்ணங்களினுடைய ஸ்ரேணி அந்த ஸ்ரேணியினால் பிரதிபாத்தியமான புகுத்தப்பட்ட இல்லைன்னா சொல்லப்பட்ட அநேக பலவிதமான அபிநவ புதிய அர்த்த சஞ்சயம் அதுபோல இந்த ராஜகுலம் இருக்கு அப்படின்னா கவி கத்தியத்துக்கு இந்த மாதிரி சொல்லியாச்சு பலவிதமான எழுத்துக்களோடு இருக்குதுன்னுட்டோம் இதுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா ராஜகுலத்துக்கு சொல்லும்போது எப்படி அப்படின்னா விவித வர்ண சிரேணி அப்படின்னா பலவிதமான வர்ணங்கள் வர்ணங்கள்னா அங்கே காஸ்ட் வந்துடும் பிராமணன் கத்திரியன் வைசியங்கிற பலவிதமான வர்ணத்தினுடைய வரிசை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய புதிய அபிநவ அர்த்த சஞ்சயம் பலவிதமான அர்த்த சஞ்சயம் அவளுக்கு வந்து அந்த அந்த ராஜபவனத்தில் இருக்கின்ற அந்த பிராமணர் சத்திரியர் வைஷ்யன் அந்த மாதிரி நானா ஜாதி பல ஜாத்தியில் இருக்கிற வெக்திகளுக்கு புதுசு புதுசாக பலவிதமான திரவியங்களை உபகார ரூபகமாக கொடுக்கப்பட்டது புரியுறதா அது மாதிரி ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஓகே இனிமேல் வரப்போகிறது எல்லாமே இனிமே அப்படியே ஜெய்சங்கர்லால் திரிபாட்டி தான் இனிமேல் அது பார்க்க வேண்டாம் அப்புறம் அப்சர கணங்கள் போல அதாவது அப்சர கணங்களுக்கு நடுவில் எவ்வாறு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு சுந்தரி ஸ்திரீ யாரு அந்த நம்ப ரம்பான்னு உள்ள ஒரு அப்சரா வந்து எப் எப்படி அப்சர கணங்களுக்குள்ள இருக்காளோ அதுபோல இந்த ராஜபவனத்தில் அதே மாதிரி பலவிதமான சுந்தரி சுந்தரிகணங்கள் ப பலவிதமான அழகான காரியத்தினுடைய ஆரம்பம் இங்கே நடக்கிறது சரியா அதாவது மனசை மனச மனோரஞ்சன காரியங்கள் பலவிதமாக நடக்கிறது ஸோ அப்சர கணமிவை பிரகட மனோரமா ரம்பம் அப்படின்னு சொல்லும்போது மனோரமா ரம்பாம்னு பிரியணும் ஒன்று இன்னொன்று வந்து மனோரம ஆரம்பம்னு பிரியணும் சரியா அந்த அப்சர கூட்டங்களுக்கு நடுவில் எப்படி அழகாக இருக்கின்ற ரம்பான ஒரு ஸ்திரீ இருக்காளோ ஒரு சுந்தரி இருந்தாலோ அப்படிப்பட்ட அந்த அப்சர அப்சரகணங்களைப் போலவே இந்த ராஜகுலமானது பலவிதமான பிரகடனம் பண்ண பிரகாசனம் பண்ண மனோரமம் மனோரமா அப்படின்னா மனதை கவரக்கூடிய பலவிதமான விஷயங்கள் நடந்தது ஆரம்பம் ஆரம்பமாச்சு அப்படின்ட்டோம் சரியா மனசை கவரக்கூடிய பல விதமான ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு ஆரம்பத்தோடு இருக்கின்ற இந்த ராஜகுலம் மனோ மனோரமா ரம்பம் மனோரமா ரம்பம்னு போட்டிருக்கார் மனோரமா மனோகாரின் பிரகட மனோரமாங்கிற இடத்துல மனோரமா ரம்பா சரியா ஹ்ம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனோரமா இதி ரம்பான்னு சொல்லிக்கணும் தாம் மனோரம ரம்பாம்னு வரும் இங்க வந்து समस्त பதத்துல ரம்பம்னு வந்திருக்கு இట్లా அத அதுவே அப்படியே இருக்கும் ஓகே ஆமா

பட் சுந்தர புருஷன்னு சொல்லும்போது அந்த இது போயிடும் அந்த விசார்கமானது போயிடும் ரம்பாங்கிறது மனதை கவரக்கூடிய ரம்பாங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டதுனால அப்படிதான் எடுத்துக்கணும் மனோரமா ரம்பம்னு இருக்கும் அப்புறம் திவசக்கர உதயம் இவர் ர கமலா மோதம் ஆ திவசகர உதயம் இவ சூரியனுடைய உதயத்தை போல அந்த சூரியனுடைய உதயம் என்னது என்ன ஆறு அப்படின்னா உள்ளசது பத்மாகர கமலாமோதம் கமலம்ங்கிறது இது தாமரை தாமரனுடைய ஆமோதம்ங்கிறது உங்களுக்கு அந்த கந்தம் சுகந்தம் ஃப்ராக்ரன்ஸு அதை அதை அதோடு பரிமளிச்சுன் அந்த பத்மாகரக அந்த பத்மாகரம் போல அந்த தடாகங்களுக்கு எப்படி வந்து திவசகரமோ இந்த திவசகர உதயமோ அதாவது சூரியன் வந்தவுடனே அந்த தாமரை வந்து தாமரை பூக்கள் வந்து பூக்கும் பூக்கிறதுனால அதில் வந்து அந்த சுகந்தத்தோடு அவைகள் இருக்கும் அதனால் உள்ளசத்து அப்படின்னா உள்ளசன்னு பத்மாகரேஷு அந்த அந்த பத்மாக உதிக்கின்ற அந்த கமலானாம் அவைகளினுடைய பரிமளமானது எப்படி வந்து இந்த இதில் இருக்குமோ இந்த சூரியனுடைய உதயத்தில் உத்கமனத்தில் அந்த அந்த பத்மாகரத்தினுடைய சுகந்தங்கள் எப்படி அனுபவிக்கப்படுகிறதோ அதுபோல இங்க வந்து லக்ஷ்மிக்கு சமுத்பாதக ஹேதுவாக இருக்கின்ற இந்த கமலாயாக இந்த இந்த லக்ஷ்மிக்கு அதாவது இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த ராஜலக்ஷ்மியானவள் இப்படி சொல்லணும் அதை எப்படி வந்து சூரியோ சூரியனுடைய உதயத்திலிருந்து எவ்வாறு அந்த சரோவரம் தடாகத்துல இருக்கின்ற அந்த கமலங்களுடைய சுகந்தமானது வெளியில வருதோ அது போலவே இந்த ராஜபவனத்தில் இந்த இருக்கின்ற இந்த லக்ஷ்மியானவள் அதாவது இந்த பத்மாகரை லக்ஷ்மி சமுத்பாதக ஹேதுபிகி கமலாயாக லக்ஷ்மியாக மோத ஹர்ஷ அதாவது இந்த லக்ஷ்மியினுடைய உற்பாதனத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்த பத்மாகரங்களினால் கமலா இந்த லக்ஷ்மியினுடைய ஆமோதம் சந்தோஷமானது எந்த ராஜபவனத்தில் இருக்கிறதோ அது சரியா இருக்கா லக்ஷ்மிக்கனுடைய உற்பாதன ஸ்தானமாக இருக்கின்ற அந்த பத்மாக்கரை அந்த பத்மாக்கரை அவைகளினால் அந்த லக்ஷ்மியினுடைய ஆமோதஸ்தா ஆமோதத்துக்கு ஆமோதமானது எந்த ராஜகுலத்தில் இருக்கோ அப்படிப்பட்ட ராஜகுலம் சரியா இங்கே லக்ஷ்மிங்கிறது நம்ம ராஜலக்ஷ்மின்னு எடுத்துக்கணும் ஆ பேசிக்கலி ராஜலக்ஷ்மி எந்த சந்தோஷமா இருந்தாலும் ஆமாம் எப்படி திவசகர உதயத்துல அது அந்த 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 ஆமோதம் அந்த சுகந்தம்ங்கிறது கிரகிக்கப்படுறதோ அது போல அதே மாதிரி இந்த லக்ஷ்மியினுடைய ஆமோதம்ங்கிறது இங்கே ஹர்ஷங்கிற இடத்துல எடுத்துக்கணும் இந்த ராஜகுலத்துல இருக்கு சரியா அப்புறம் இங்க வந்து இந்த நிஜலக்ஷ்மி கமல உபகாரம் எப்படி வந்து சூரியனானவன் தன்னுடைய அந்த பிரகாச சோபா அது மூலமாக கமலங்களை கமலங்களுக்கு பிரகாச ரூபமான ஒரு உபமா உபகாரத்தை செய்கிறாரோ அதே மாதிரி இந்த ராஜபவனத்திலும் அதே அதே போல் தன்னுடைய ஷோபா தன்னுடைய அந்த ராஜகுலத்தினுடைய அழகு மூலமாக அந்த ராஜலக்ஷ்மியை ராஜலக்ஷ்மிக்கு விருத்தி ரூபமான ஒரு உபகாரத்தை செய்கிறான் அதாவது எப்படி வந்து திவசகரன் தன்னுடைய கிரணங்களை கொடுத்துட்டு அந்த கமலத்துக்கு உபகாரம் செய்கிறான்னா கமலத்தை வந்து பூக்கிற மாதிரி செய்கிறாரோ அந்த மாதிரி அந்த உஷ்ணிகரண கிரணங்களைப் போல அந்த சூடான கிரணங்களைப் போலவே இந்த ராஜகுலமும் என்ன அப்படின்னா தங்கிட்ட இருக்கின்ற அந்த இந்த ராஜலக்ஷ்மியும் கூட என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த லக்ஷ்மி சம்பத்தை வர்த்திக்கிறது வர்தனங்கிற உபகாரத்தை செய்கிறது சரியா இருக்கா ஆமாம் தன்னுடைய சம்பத்தினால அந்த ராஜலக்ஷ்மிக்கு ராஜலக்ஷ்மிக்கு விருத்தி ரூபமான ஒரு உபகாரம் இந்த ராஜகுலம் செய்கிறது சரியா அதோடு இருக்கின்ற ராஜகுலம் மேல நாடகம் ஆ நாடகம் இவ நாடகம் எவ்வாறு பதாக்கம் அங்கம் பதாக்கம் நம்ம அந்த அது என்னது வலது படிச்சோமே சோ அந்த மாதிரி அந்த நாடகங்களில் எப்படி பதாக்கம் அங்கம் அங்கம்ங்கிறது ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு செக்ஷன் அதனால சோபிதம் நாடகம் இவ அதனால அழகாக்கப்பட்ட ஒரு நாடகத்தை போல இங்க என்ன அப்படின்னா பதாக்கம் அங்கங்கிறது பத்தாக்கங்கிறது கொடி அங்கங்கிறது சின்னம் அப்படிப்பட்ட சின்னங்கள் கொடிகளோட இருக்கின்ற இந்த ராஜகுலம் சரியா அப்புறம் இவ ஆ ஆவாசம் சோனித சோனித புரம் இவை சோனித புறமானது எவ்வாறு பானங்கிற ஒரு ராஜாவுக்கு யோகியமாக யோகியமான ஒரு பவனத்தோடு இருக்கின்ற இருந்ததோ அதுபோல அந்த ராஜா இந்த ராஜபவனமும் என்ன அப்படின்னா அந்த பானம் முதலிய அஸ்திரங்களை வைப்பதற்கு யோகியமான ஒரு பவனமாக இருக்கிறது புரியுதா இதில் வந்து அந்த சோனிதபுரங்கிறது பானாக்கிய தைத்தியாதிபசிய நகரம் இவ பானம்னு பெயருள்ள ஒரு ராட்சச அதிப அதிபதி அவனுடைய நகரம் போல அது வந்து அந்த நகரம் எப்படி இருக்கு அந்த சோனிதபுரம் அப்படின்னா பான யோகிய ஆவாச உபேதம் அந்த பானம்னு பெயருள்ள அந்த தைத்தியராஜனுடைய அவனுக்கு யோகியம் உச்சிதமான ஆவாசம் பவனங்களை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு புறமாக அந்த சோனிதபுரம் இருக்குது அந்த சோனிதபுரத்தை போலவே இந்த ராஜபவனமும் பான யோகிய ஆவாச உபேதம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜபக்ஷத்தில் சொல்லும்போது பானானாம்னா ஷரானாம் அவைகளுடைய யோகிய உச்சிதமான யக ஆவாச ஒரு ஸ்தாபன கிரகமோ அதோடு இருக்கின்ற இந்த ராஜபவனம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் மேலே வடிவம் புராணம் சகல புவன கோஷம் புராணம் இவ எப்படி வந்து புராண புராணங்கள் வந்து விபாக அவஸ்தாபித சகல புவன கோஷம் அந்த புராண சாஸ்திரங்களில் எப்படி வந்து இந்த சதுர்தச புவனத்துக்கு உண்டான விற்த்தாந்தங்களை வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுபோல இந்த ராஜபவனத்தில் இந்த ஒரு இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற தனராசி ராசி அவைகளை தனித்தனியாக அதாவது அவஸ்தாபிதம்ங்கிறது தனி விபாகம்ங்கிறது பிரிக்கப்பட்டு அவஸ்தாபிதம்ங்கிறது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறான் சரியா அந்த புராணத்தில் எப்படி வந்து இந்த பதினாலு உலகத்தில் இருக்கின்ற பலவிதமான விற்த்தாந்தங்களை அவள் வந்து இது பண்ணி வைக்கிற இருக்கோ புராணங்களில் அதுபோல விவாகம் படுத்தி சொல்லப்பட்டதோ சரியா அதே மாதிரி விபாக அப்படிங்கிறது ஸ்ரேணி ரூபேண அவஸ்தாபித ரட்சித்த சகல புவனானாம் இந்த சமஸ்தலோகானாம் லோகானாம் கோஷ தனாதிநிதியை இங்க வைக்கப்பட்டது ஓகேவா ம் அங்க வந்து விபாகம்ங்கிறது அம்ச விசேஷே அவஸ்தாபிதாங்கிறது வர்ணிதாங்கிற அர்த்தம் புராணத்துல இந்த சகல புவனசிய கோஷ கோஷ்கிறது மண்டலம்னு சொல்றார் இந்த புராண கதைகளில் எப்படி வந்து இந்த பதினாலு லோக்கத்தில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற விரத்தங்களை வர்ணிக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டதோ அதுபோல இந்த ராஜமண்டல இந்த ராஜகுலத்தில் என்ன அப்படின்னா அவஸ்தாபித்த விபாக அவஸ்தாபித்த சகல புவன கோஷம்னு சொல்லும்போது பிரிக்கப்பட்டு ஸ்ரேணி ரூபேன அவஸ்தாபிதா அவஸ்தாபிதான ப்ரிசர்வ்டுங்கிற அர்த்தம் ரஷ்தகாங்கிற அர்த்தம் சரியா இந்த சகல புவனானாம் கோஷக கோஷகங்கிறது ட்ரெஷர் தனநிதி சரியா

உதயம் எழுச்சி அப்படிங்கிறது எவ்வாறாக அந்த சந்திரனுடைய எழுச்சி எவ்வாறாக தன்னுடைய மிருதுவான கரம்ங்கிறது கிரணங்கள் கிரணங்களினால் இந்த சமுத்திரத்தை பெருசாக்குறதோ அப்படின்னா ஒரு பூர்ணிமா அன்னைக்கு அதனுடைய அந்த சந்திர கிரணங்கள்ங்கிறது சூரிய கிரணங்கள் அளவுக்கு அவ்வளோ தாப்பத்தையோட இருக்கின்ற ஹார்ஷாக இருக்கின்ற ஒரு கிரணங்கள் கிடையாது ரொம்ப மிருதுவான கிரணங்கள் அவைகளினால் அந்த மிருது கிரணங்களினால் எப்படி வந்து அந்த சந்திரனானது ஒரு பூர்ணிமா அணிக்கு சமுத்திரம் வந்து அப்படியே அலை ஜாஸ்தி வருமோனோ அந்த சமுத்திரத்தை பெருசாக்குறதுங்கிறத அர்த்தம் அதனுடைய அலைகளை வந்து எப்படி வந்து வளர்க்கிறதோ அதுபோல என்ன இங்கே என்ன அப்படின்னா இந்த ராஜபவனத்திலும் அதே போல் இந்த பிரஜைகளினால் கொடுக்கப்பட்ட அந்த அதாவது சின்ன சின்ன அந்த கரக அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்ஸ் மாதிரி அதை வந்து அந்த அந்த பிரஜைகள் மூலமாக ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன கரங்கள்னா அவளை வந்து டார்ச்சர் பண்ணி வாங்காமல் அர்த்தம் அவளாக கொடுக்குற அந்த கரங்கள் அதனால் இந்த இந்த ராஜகுலத்தில் இருக்கின்ற அந்த ட்ரெஷரியானது விருத்தியே அடைகிறது புரியுறதா ரத்னாலயம்னு சொல்லும்போது ரத்னங்களுக்கு ஆலயமாக பலவிதமான ரத்னங்களுக்கு ஆலயமாக சமுத்திரங்கள் இருக்கின்றன சரியா சோ அது வந்து சம்பூர்ண சந்திரோதயம் ராஜகுலமானது சம்பூர்ணமான ஒரு சந்திர சந்திரனுடைய உதயத்தை போல என்ன அப்படின்னா சந்திரோதயம் என்ன பண்றது மிருது கர சகசிரம் மிருதுனா ரொம்ப சிம்பிள் ஆர் ரொம்ப கோமலமான கரங்கிறது அதனுடைய கிரணங்கள் அதனுடைய ஆயிரம் அந்த கிரணங்களினுடைய ஆயிரத்தினால் சம்பரிதம் வளர்க்கப்பட்ட விருத்தியாக்கப்பட்ட ரத்னாலயம்ங்கிறது சமுத்திரம் அந்த சம்பூர்ண சந்திரோதயம் மிருதுகர சகசிர சம்வர்தித ரத்னாலயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட கரங்கிறது டாக்ஸு அது அது வந்து அதனுடைய ஒரு எக்கச்சக்க சஹசிரம் அதனால வர்த்திதம் எதுனா ரத்னாலயம்ங்கிறது உங்களுக்கு வந்து அங்கே ட்ரெஷரின் மாதிரி வச்சுக்கணும் தனாகாரம் சரியா அது அதோடு இருக்கின்ற ராஜகுலம் அப்புறம் அந்த அந்த என்ன என்ன மத ஜலம் அதனுடைய தாரா பொழிவு எவ்வாறு அவிச்சின்ன ரூபமாக அப்படியே பொழிஞ்சிண்ட விச்சின்னம் அப்படிங்கிறது இஸ் தடங்கள் ஒரு ஒரு ஸ்டாப்பு அவிச்சின்னம்ங்கிறது இடைவிடாமல் அப்படியே பொழிஞ்சின்னு இருக்கோ அதுபோல அந்த ராஜபவனமும் என்ன அப்படின்னா அத்தியந்தமான தன வி வித்தரணம் அப்படியே வந்து தனத்தை வந்து அவிச்சின்ன ரூபேன அது வந்து ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் அதில் வந்துட்டே இருந்தது த ஃப்ளோ ஆஃப் மணி இஸ் கண்டினியூஸ் அதில் வந்து ஒரு ஒரு பிரேக்கும் கிடையாது அது எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எவ்வாறு வந்து அந்த திக் அந்த திக்கஜங்கள் அவிச்சின்ன மகாதான சந்தானம் இடைவிடாமல் அதனுடைய அந்த மதஜலத்தினுடைய பிரவாகம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃப்ளோ ஆஃப் கேஷ்ஷு

அதே போல் இந்த ராஜபவனத்தினுடைய ராஜகுலத்தினுடைய மத்தியில் அதேபோல் எல்லா ஜனங்களினுடைய அந்த விவாதம் அப்படிங்கிற அதனால் அந்த விவாதங்கள் பலவிதமான என்ன சொல்கிறது பலவிதமான சமாச்சாரங்கள் அதனுடைய டிஸ்கஷன் அது மூலமாக அந்த அதாவது ஒரு பஞ்சாயத்து மாதிரின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எப்படி வந்து நீ வந்து இவ்வளோ இவ்வளோ கரம் இவ்வளோ கொடுத்தா இந்த கேஸ்லேருந்து நீ வெளில வருவ அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் பரிமாறுறது இல்லைன்னா ராஜ்யத்துக்கு கொடுக்கறது அது மூலமாக அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி ஜனங்கள் லோகம் அந்த ஜனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட நிறைய பணங்கள் பணம் அதன அந்த பணமானது அங்கே உற்பத்தம் ஆச்சு பிரம்மாண்டம் இவ சகல ஜீவ லோக வியவஹார காரண உற்பண்ணிய கர்ப்பம் ஸோ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது சகல ஜீவ லோகானாம் இது அதாவது சகல ஜீவ லோகானாம் உலகத்தில் இருக்கிற சமஸ்திராணி வர்க்கானாம் ய வியவஹார என்ன ஒரு ஆச்சாரமோ என்ன ஒரு நடவடிக்கையோ தசிய காரணம் அதுக்கு காரணபூதமாக உற்பன்னக ஜாதக எது இரண்யகர்பர் இரண்யகர்பரை போல இங்கே என்ன அதாவது இந்த ராஜபக்ஷத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா சகல ஜீவ லோகானாம் விவகாரம் அந்த விவாதாதி நிச்சய ஏவ காரணம் அங்கே வந்து பலவிதமான விவாதங்கள் பண்ணுறா அவைகளே காரணம் எதுக்கு அப்படின்னா அந்த விவாதங்கள் மூலமாக அந்த நிர்ணயம் அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்ற சமயத்துல லோகைகி சமர்ப்பித்தானி ஹிரண்யானி சோ அதே மாதிரி இங்க வந்து சகல ஜீ ஜீவலோக விவகாரம் அந்த ஜீவலோக்கினுடைய விவகாரம் அதை அந்த விவகார காரண உற்பத்த ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது இரண்யம்ங்கிறது இங்கே தங்கம்னு எடுத்துக்கணும் அந்த சுவர்ண சுவர்ண திரவியங்கள் அது வந்து கர்ப்பே அப்படின்னா மத்திய தேசே இந்த ராஜகுலத்தினுடைய மத்தியில் இருக்குது எதனால் வந்து இந்த ஹிரண்ய ஹிரண்யமானது வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சகல ஜீவலோக லோக விவகாரம்ங்கிறது விவாதாதி நிச்சய ஏவ காரணம் அப்படின்னா அந்த விவாதங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ அபராதம் வந்து நீங்க ராஜ்யத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவான் அந்த அந்த அபராதம் அவ கட்டி அதனால அந்த தங்கத்தினுடைய ஒரு சேர்க்கை பைசா சேர்றது பாருங்க ராஜகுலத்துல அப்படிப்பட்ட அந்த அவ்வாறாக சேர்க்கப்பட்ட ஹிரண்யம் அந்த அது வந்து மத்திய எந்த ராஜ்யத்தினுடைய மத்தியில் இருக்கோ அது சரியா அது எது போல அப்படின்னா பிரம்மாண்டம் இவ ராஜகுலம் சரியா ம் மேல

சுழன்று இருக்கிற பெரிய பெரிய சர்ப்பங்கள் வந்து அதில் வந்து இருக்கோ கட்டப்பட்டிருக்கோ கட்டி கொண்டு இருக்கிறாரோ அவருடைய மணிபந்தத்தில் அதுபோல் இந்த ராஜபவனத்தினுடைய ஒரு பிரதேசத்தில் அந்த சிவனுக்கு எப்படி மணிபந்தத்தில் அவைகள் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி இங்கே வந்து மகாபோகிங்கிறது ரெண்டு அர்த்தம் ஒன்று சர்ப்பத்துக்கு போகிறது இன்னொன்று வந்து பெரிய பெரிய இவா சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இவா வந்து அங்கே இருக்கா அங்கே வசிச்சுட்டு இருக்கா சரியா ஸோ ஈஷான பாகுவனம் இவ அந்த ஈஷான பாகுவனம்ங்கிறது சிவனுடைய பாகுனாம் புஜங்களினுடைய வனம் சமுதாயம் அதுபோல அதில் வந்து எப்படி இருக்குது மகாபோகி பெரிய விஷால சர்ப்பங்களுடைய மண்டலம் அப்படின்னா அவைகள் வந்து இருக்கு சுத்தின் இருக்கு சுத்தின்னு இருக்கார் கையில் அவைகளுடைய சஹசிரம் அந்த சமூகத்தோட தேன அதிஷ்டிதா பிரகோஷ்டகா பிரகோஷ்டகான்னு சிவனுக்கு சொல்லும்போது அவருடைய மணிபந்த தேசகான்னு சொல்லணும் அதில் வந்து எப்படி வந்து சர்ப்பங்கள் வந்து சூ சூழ்ந்துன்றிருக்கோ கட்டப்பட்டிருக்கோ அதுபோல இங்கே இந்த ராஜகுலத்தில் எப்படி அப்படின்னா மகாபோகினாக எப்பொழுதும் விஷய உபபோகே ரதாக விஷயங்களில் லோக லௌகிக்க விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜனாக தேசாம் மண்டலானாம் அவர்களினுடைய ஒரு சமூகங்களினுடைய சகஸ்திரேன எக்கச்சக்க பேர் ஆயிரம் பேர் அவர்களினால் அதிர்ஷ்டிதாக பிரகோஷ்டாக அவர்களினால் இருக்கப்பட்ட ஒரு ஒரு கிரக ஏகதேசாக சரியா அப்படிப்பட்ட ஜனங்களினால் ரொம்பப்பட்ட இந்த ராஜகுலம் அந்த ராஜகுலத்துல ஒரு பகுதி புரியறதா ம் அதுக்கப்புறம் மகாபாரதம் இல்லை மகாபாரதம் இவைந்தீதாந்த நரம் ஸோ வந்து மகாபாரதத்தில் எப்படி வந்து அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கீதம் கீதா அந்த அந்த பகவத்கீதா அதை கேட்டு அதை கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தானோ அதே போல் அந்த ராஜபவனத்திலும் அதே மாதிரி பல பேரால் பாடப்பட்ட அந்த இது மியூசிக் பாட்டு அதை கேட்டுட்டு எல்லாரும் வந்து ஆனந்தப்பட்டா சரியா ஸோ மகாபாரதம் இவ மகாபாரதத்தை போல அனந்த கீதா கீத ஆக கீதா ஆகர்ணன ஆனந்தித நரம் ஸோ வந்து மகாபாரதத்தை போல அனந்தங்கிறது உங்க அங்கே வந்து அனந்தங்கிறது கிருஷ்ணருக்கு போர் அந்த அனந்தேன அந்த கிருஷ்ணரினால் கிருஷ்ணா தஸ்யா கீதா அவர் அவரால் உபதேசிக்கப்பட்ட அந்த அஷ்டாத அஷ்டாத பகவத் பகவத்கீதா அது வந்து அந்த அது எது கீதம் அந்த ஸ்துத்தியாதிகம் தசியாக அதனுடைய தஸ்யச எது ஆக்கர்ணனம் அதை கேட்பதினால் ஆனந்தித்த நராக அர்ஜுனக அந்த கீதோபதேசத்தினால சந்தோஷமாக்கப்பட்டான் அர்ஜுனன் அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தை போல மகாபாரதத்தில் இருக்கின்ற அந்த கிருஷ்ணர்னுடைய கீதோபதேசத்தினால் ஆனந்தமாக்கப்பட்டான் நரக நரகங்கிறது நரம்ங்கிறது இங்கே அங்கே வந்து அர்ஜுனனுக்கு போகிறது ராஜகுலத்தில் சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த மகாபாரதத்தினுடைய போல இந்த ராஜகுலத்திலையும் அனந்தானி அப்படின்னா எண்ணில் அடங்காத யானி கீதானி சங்கீதங்கள் அவர் அவைகளினுடைய ஆகர்ணனேன கேட்பதினால் ஆனந்திதாகா நராகா சந்தோஷமாக்கப்பட்ட நராகாங்கிறது இங்க ஜனங்கள் லோகாகா இத்தி அந்த மாதிரி ஜனங்கள் எந்த ராஜகுலத்தில் இருக்காளோ அந்த ராஜகுலம் சரியா ம் அதான் இது ஒன்று நிறுத்திக்கிட்டா